ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதிமுக பொதுக்குழு வழக்கு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று ஏற்றுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்மை உறங்கும் நேரம் பொய்மை இறக்கை கட்டி வாயு வேகத்தில் உலாவரும் என்று சொல்வார்கள். நம்மையெல்லாம் ஆளாக்கிய கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்மையெல்லாம் வாழ வைத்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையும் தமிழக மக்களையும் காக்கும் அறப்போரில் முழு மனதோடு ஈடுபட்டு வருகின்றோம். அந்த அரும் பணிகளுக்கு தடையாக உடனிருந்து கொள்ளும் வியாதிகள் நம்ம இயக்கத்தால் வாழ்வு பெற்ற ஒரு சில சுயநல விசமிகள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார்கள். இவர்களின் கெடுமதிகளை முறியடிக்க தூய்மையான மனதுடன் நீதி நேர்மை நாணயத்தை நம்பி கழக தொண்டர்களின் முழு ஆதரவுடன் போராடி வருகின்றோம். தர்மம் நீதி வென்றுள்ளது. 23/6/2022 அன்று நடைபெற்ற கழக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்றும், அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லும் என்றும், 11/7/2022 அன்று கழக சட்ட விதிகளின்படி நடைபெற்ற சிறப்பு கழக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்றும், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் அறிவிப்புகளும் முடிவுகளும் செல்லும் என்றும், மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை மிகுந்த மனதுடன் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். இந்த சட்ட போராட்டத்தில் என்னோடு துணை நின்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்ட வல்லுநர்கள், கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் கோடிக்கணக்கான கழகத்தின் அடிப்படை தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறிவிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சொல்லும்போது, யாரெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் உடனடியாக லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள்ட்ட கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது தற்போது அதிமுக வட்டாரத்தில் மேலும் ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படிங்கிற மனநிலையில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் என்ன அடுத்த கட்டமான நடவடிக்கையா இருக்கும் அப்படின்னு பல பேர் யோசிக்கிறதாகவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.